வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற டாபிக் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான டாபிக். ஆமாம், நம்ம வந்து இந்த கொரோனா நோயிலிருந்தே இன்னும் வெளியாகலை, அந்த விஷயமே இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ ஒரு வாரமாக வந்துட்டு பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்துட்டு கொரோனா நோயிலேருந்து ரிக்கவர் ஆனவங்களுக்கு, அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, அப்புறம் இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து வருது. அது ரொம்பவே டேஞ்சரஸான டிசீஸ், அதுக்கான மருந்து வந்துட்டு ரொம்ப ஸ்டாக் இல்லை, இனிமேல் தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட் எல்லாம் வந்துட்டு நிறைய கேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிசீஸ் வந்திருக்கான். இந்த டிசீஸ் வந்துட்டு அந்த பிளாக் ஃபங்கஸை விட டேஞ்சரானதான். ஏன்னாக்கா அந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு எங்கே அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபேஸ், அதாவது நம்மளுடைய ஃபேஸை தான் அஃபெக்ட் பண்ணுமா, கண் மூக்கு வாய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடத்த மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணி பெரிய டேஞ்சரஸ் லெவலுக்கு கொண்டு போகுமா. ஆனால் இந்த ஒயிட் ஃபங்கஸு உங்கள் உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமா, முக்கியமாக வந்துட்டு லங்ஸை அஃபெக்ட் பண்ணுமா, கிட்னி, பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணி டெத்துக்கே கொண்டு போயிருமா. இதில் வந்து ஒருத்தவங்க டெத்தும் ஆயிருக்காங்களாம். அதுதான் வந்துட்டு அதாவது ஒயிட் ஃபங்கஸ்க்கு டெத்து இல்லை, பிளாக் ஃபங்கஸில் ஒருத்தவங்க டெத்து ஆயிட்டாங்க. அதை விட டேஞ்சரஸ்னால் இந்த ஒயிட் ஃபங்கஸ்னால் எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒயிட் ஃபங்கஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் பாட்னா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் ஆகிடுக்கு இந்த ஒயிட் ஃபங்கஸ். இது வந்துட்டு அதே தான், அதாவது பிளாக் ஃபங்கஸ்ஸு யாருக்கெல்லாம் பரவுதோ, அதே யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அதே தான் இதுவும். அதாவது இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்துட்டு இந்த நமக்கு வந்து இந்த கொரோனா நோயாளி அதுலேருந்து மீண்டு வந்தவங்க அவங்க, அப்புறம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஒயிட் ஃபங்கஸுமே வந்துட்டு ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணுதான். அது எஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னமும் வந்துட்டு ஹெல்த்து ஸ்பாயில் ஆகி முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி டெத்து கூட போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான மருந்து, அதாவது நம்ம இதுக்கு பார்த்தோம் இல்லையா, லிபோசோமல் ஆன்டி ஆம்பிடெரிசின் பி, அதாவது லிபோட்டோமோல் ஆம்பிபெரிசன் பி அப்படிங்கிற ஒரு மருந்து தான் வந்துட்டு பிளாக் ஃபங்கஸை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற மருந்து தான். அதே மருந்து தான் இந்த ஒயிட் ஃபங்கஸ்க்குமே வந்துட்டு பயன்படுத்துவாங்களாம். அந்த மூக்கோமைக்காசிஸ் அப்படிங்கிற அந்த பிளாக் ஃபங்கஸுக்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான மருந்து பயன்படுத்தினாலுமே அந்த மருந்துங்க வந்துட்டு இப்போ அவ்வளோவா ஸ்டாக் இல்லை. ஆனால் மருந்து ஸ்டாக் இருந்துச்சுனாக்கா ஈஸியாக எப்படியாச்சும் ரிக்கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரி விஷயங்களை, ரொம்ப பரவாமல் அதே மாதிரி ஹை லெவலுக்கு போகாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி பிளாக் ஃபங்கஸோ இல்லை இந்த மாதிரி ஒயிட் ஃபங்கஸோ வந்துச்சுனாக்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அதோடய சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுனாக்க கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் போய் அட்மிட் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துடணும். எடுக்காமல் விட்டுட்டிங்கனாக்கா ரொம்பவே டேஞ்சரஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிக்கவரே ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், எல்லாமே கொஞ்சம் அவேர் ஆகிறீங்க, எல்லாம் வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னாக்கா கொரோனா நோய் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அப்படியே தான் இருக்கோ, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சேஃபாக இருங்க. இந்த கொரோனா, பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் எல்லாத்துலேருந்தும் சேஃபாக இருக்கணும்னாக்கா எப்போவுமே நம்ம க்ளீனாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம சுற்றி இருக்க இடத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும், தேவையில்லாமல் வெளியே அலையாமல் இருக்கணும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோடைய சிம்டம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே நான் சொல்லியாச்சு, பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பிளாக் ஃபங்கஸ் பற்றி ஒரு வீடியோ பேசியிருப்பேன், அந்த வீடியோவில் சொன்ன விஷயம் தான் இதுலேயும், அதாவது அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். என்னன்னாக்கா கண் எரிச்சலாக இருக்கும், தலைவலி, ஃபீவர் அதிகமாக வரும், இருமல் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி மூச்சு திணறலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சுனாக்க நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன பிரச்சனைன்ட்டு, அதுலேருந்து ரிக்கவர் ஆகிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லா நோய்க்கும் வந்துட்டு தீர்வு இருக்குது, மருந்து இருக்குது. அதை கரெக்டான வகையில் பயன்படுத்தி கரெக்டான யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா எல்லாருமே அதுலேருந்து ரிக்கவர் ஆகிடலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.